வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் இதில் பயிற்சி 8-1 இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேரியல் தோராய மதிப்பீட்டு முறையில் பின்வருவனவற்றின் தோராய மதிப்புகளை காண்க. இங்கே வந்து ஒரு 3 எண்கள் இருக்குது, அதில் சிலதில் வர்க்கமூலம் இருக்கும், சிலதில் கனமூலம் இருக்கும், சிலதில் 4 அதாவது 4th ரூட்டும் வரும். அதுக்கு எல்லாரும் நம்ம என்ன செய்யணும், தோராய மதிப்பீட்டு முறை, நேரியல் தோராய மதிப்பீட்டு முறையில் அதனுடைய மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, முதல்ல நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, f(x)னு எடுத்துக்கலாம். f(x)(x^2/3). அதாவது இந்த 123 இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சோம், x-னு எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்னது x ∆x, இந்த இடத்துல 2/3, இந்த பகுதியில் இருக்கு பாருங்கள் 3. அப்போ 3 வந்துச்சுன்னா இது வந்து கனமூலம், முப்படி மூலம்னு அர்த்தம். அப்போது இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 123. இந்த 123 பக்கத்தில் இருக்கக்கூடிய முப்படி மூலம் எண் ஏதாவது இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முப்படி மூலம் என்னென்ன, 125 இருக்குது. அப்போ இதை நம்ம 125 எப்படி எழுதலாம், ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, 123 இல்லையா, அப்போ 125 - 2 நம்ம பிரித்து எழுதிக்கலாம். இப்படி எழுதுனாதான் நமக்கு என்ன இருக்கும், ஈஸியாக நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா, அதாவது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முப்படி மூலம் இங்கே என்ன இருக்குது, பகுதியில் 3 தான் முப்படி மூலம், வெறும் 2 இருந்துச்சுன்னா 2படி மூலம், 4 இருந்துச்சுன்னா 4படி மூலம், 4படி மூலம்னு நம்ம பார்த்து எடுத்துக்கணும். சரியா, இப்போ வாங்க நம்ம என்ன செஞ்சிட்டோம், இந்த 123 பதிலாக x^2/3 எடுத்திருக்கோம். இப்போது நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, f'(x) நமக்கு தேவைப்படும். அப்போ பாருங்கள், அடுக்கு முன்னால் வந்துருமா, 2/3 x^2/3, இதிலேருந்து 1 மைனஸ் பண்ணணும். அப்போ 2/3 x^2, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல போட்டு காமிக்கிட்டுமா, 2/3 1 நம்ம மைனஸ் பண்ணுறோம். அப்போ 3 வந்துருமா, 1 - 3 குறுக்க பாருங்க, 2 - 3 அப்போது 2 - 3 -1/3, அப்போ அடுக்கில் -1/3 வந்துடும், ஈக்குவல் டு 2/3 x^-1/3 பகுதி கொண்டு வாங்க, x^+1/3 மாறிடும். இது வந்து என்னது, f'(x) பாருங்கள், இது வந்து x0, இது ∆x0. இப்போ பாருங்கள், நம்ம இந்த மதிப்பை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். எதுக்கு பதிலாக, இந்த x0க்கு பதிலாக, x0னா இந்த இடத்துல x-னு தான் பிரதிடுவோம். அதாவது x0னா இந்த f(x) f'(x)ல் x-க்கு பதிலாக நம்ம அதை பிரதிடுவோம். அப்போ பாருங்கள் நமக்கு என்ன வரும், f(125) = இந்த x-க்கு பதிலாக 125 / 2/3. இந்த 125 நம்ம எப்படி எழுதலாம்னா, 5 - 3 எழுதலாம், இதோட 2/3. இந்த 3 - 3 கேன்சல் ஆயிரும், 5² = 25 நமக்கு வந்துடும். அதுக்கடுத்தது நமக்கு f'(125) தேவை. இங்கே இருக்குது பாருங்கள், 2/3 x இருக்கு இல்லையா, அதாவது இங்கே x-னா x0 நம்ம எடுத்துக்கிடுவோம். அதுக்கு பதிலாக எதை பிரதிட போகிறோம், 125. அப்போ பாருங்கள், 2/3 அப்படியே வந்துடும் x-க்கு. இங்கே x-க்கு பதிலாக 125. 125 நம்ம எப்படி எழுதலாம், 5³ எழுதலாம். 5³ எழுதிட்டோம், இதோட அடுக்கு என்ன இருக்குது, 1/3, அது அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த 3 கேன்சல், ஈக்குவல் டு 2/3. இங்கே பாருங்கள், இந்த 3 கேன்சல், அப்போ 5³ 5 தான், 5 - 3 இப்போ இருக்குன்னா 5³ = 15. இப்போ பாருங்கள், நம்ம தேவையான f(x)-f'(x)லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஃபார்முலா பாருங்கள், நமக்கு நேரியல் தோராய மதிப்பு ஃபார்முலா, l(x)0 = f(x)0 + f'(x)0 × x - x0. சரியா, பாருங்கள், f(x)0னா இந்த இருக்கு இல்லையா, இதுதான் என்னது, f(x)0ஓட மதிப்பு என்ன, 25 ப்ளஸ் f'(x)0 இங்கே இருக்குது பாருங்கள் என்ன, 2/15 x - x0. x0ன்றது என்ன, 125. சரியா, இப்போ பாருங்கள், இதை சுருக்கிடுவோம், 25. இதை உள்ளே பெருக்கிட்டோம்னா என்ன வரும், 2x/15 மைனஸ் எதை பெருக்கிறோம், 125 2/15 நம்ம பெருக்கிறோம், கேன்சல் பண்ணுவோமா, 5வது பாடு 3 - 15 2 - 10 மிச்சம் 2 5 - 25 இதுதான் மிச்சம் வரும், 25 2 பெருக்குனா 50/3. சரியா, ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், இதுக்கு 2க்கு நம்ம குறுக்கு பெருக்கல் எடுக்க போகிறோம். எது எதுக்கு,
இந்த 25 மைனஸ் 50/3 ப்ளஸ் 2x/15 குறுக்கு பிறகு எடுத்துருவோமா என்ன வரும் பாருங்கள். இந்த இடத்துல செய்தியிலே கூட போட்டுருவோம், 1 3 3 குறுக்க பெருக்கும்போது 75, 25 3 75 மைனஸ் 50 ப்ளஸ் 2x/15 கழிச்சா என்ன வரும் பாருங்கள், 25 வருமா, 75 50 கழிச்சா 25/3 ப்ளஸ் 2x/15 சரியா. இது வந்து எதோட மதிப்புனா எல் எக்ஸ் நாட்டோட மதிப்பு. இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு தேவையான நேரியல் மதிப்பை தரக்கூடிய ஒரு சமன்பாடு. நீங்கள் எக்ஸ் நாட்னு போட்டாலும் சரி எக்ஸ்னு போட்டாலும் சரி சரியா. இப்போது நம்ம இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பிரதிட்டாகணும்னா 123 நம்ம பிரதிட்டாகணும். நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம 125 எடுத்து கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம என்ன செஞ்சாங்க, இந்த எக்ஸுக்கு பதிலாக 123 மாற்றி பிரதிட்டு சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். தேர்ஃபோர் பாருங்கள், 123 2/3 ஈக்குவல் டு எதுக்கு சமமாக இருக்கும், எஃப் ஆஃப் 123 சமமாக இருக்கும். இது வந்து தோராயமாக எதுக்கு சமமாக இருக்கும், எல் ஆஃப் 123 சமமாக இருக்கும். இப்போ பாருங்கள் தோராயமாக இந்த எல் ஆஃப் எக்ஸ் நாட் இருக்கு இல்லையா, இதில் நம்ம என்ன செய்யணும், எக்ஸுக்கு பதிலாக அந்த நீங்கள் இந்த இடத்துல எக்ஸ் போட்டாலும் சரி எக்ஸ் நாட் வந்து எந்த இதுவும் கிடையாது சரியா. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு என்ன வந்துடும், 25/3 வந்துடும் ப்ளஸ் 2 × இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக 123/15 மூணாக எப்படி வச்சு கேன்சல் பண்ணலாமா பாருங்கள் என்ன வரும், 1 3 3 5 3 15 இந்த 4 3 12 1 3 3 அப்போது தோராயமாக 25/3 ப்ளஸ் 2 பெருக்கலாமா, 41 2 பெருக்குனா 82 இல்லையா, 82/5 இப்போது குறுக்கு பெருக்கில் எடுத்துருவோமா பாருங்கள், தோராயமாக 3 5 15 இதை குறுக்க பெருங்க என்ன வரும் பாருங்கள், 25 5 பெருக்கிறோம் 125 ப்ளஸ் 3 எதையும் பெருக்கிறோம், 82 பெருக்கிறோம். அப்போ நமக்கு என்ன வரும், 2 6 3 8 24 246 தோராயமாக இதை கூட்டிடலாமா, பகுதியில் 15 தான் கூட்டினா என்ன 5 6 கூட்டினா 11 11 மிச்சம் 1 3 7 அதுக்கடுத்தது 371 இந்த 371 தான் நம்ம எதை கொண்டு வகுக்க போகிறோம், 15 கொண்டு வகுக்க போகிறோம். பாருங்கள் 371 15 கொண்டு வகுக்கிறோம், 37 எடுத்துருவோம் என்ன வரும், 2 15 30 மிச்சம் கழிச்சிட்டோம்னா 7 இங்கே என்ன வந்துடும், இந்த 1 அப்படியே வந்துடும். இப்போ 71 என்ன வரும் பாருங்கள், 4 15 60 4 15 60 கழிச்சிட்டோம்னா 11 இந்த இடத்துல என்ன செய்யணும், 0 சேர்ப்போம் இங்கே என்ன செய்யணும், புள்ளி வச்சிடணும் சரியா. 110 110 என்ன வரும் பாருங்கள், 7 15 105 கழிச்சிட்டோம்னா 5 இப்போ இந்த இடத்துல 0 சேர்த்துருவோம், 0 சேர்த்தோம்னா 3 15 45 பை திரும்ப 5 சேர்ப்போம் அப்போ 50 அப்போ 3 15 நம்ம இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போது 24.733 இதுதான் நமக்கு தேவையான 123 2/3 தோராய மதிப்பு சரியா. எதை முடிச்சிட்டோம் நம்ம, முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது இரண்டாவது பாருங்கள், 4√15 அப்போ 4 படி மூலம் அப்போது இந்த 15 பக்கத்தில் இருக்க 4 படி மூலம் என்ன, இதை கொஞ்சம் நம்ம பார்த்து பிரித்து எழுதணும், எக்ஸு டெல் எக்ஸு சரியா. அப்போ 16 வருமா, அப்போ 16 - 1 அதாவது 16 4 படி மூலம் நமக்கு என்ன வந்துடும், 2 வந்துடும் சரியா. அப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது 15 பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 படி மூலம் 16 அப்போது நமக்கு இங்கே என்ன வரும், 15 வரணும். அப்போ 14 1 நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கணக்கு போவோம், இந்த 15 நம்ம 16 - 1 பிரித்து வச்சுக்கிட்டோம். இப்போது இதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 1/4 நம்ம எடுக்கிறோம். ஏன் அப்படின்னாங்க பாருங்கள், ஈக்குவல் டு 15 என்ன இருக்குது, 4√15 இருக்கா, அப்போ இதை 15 1/4 எழுதலாம். இதுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 1/4 நம்ம எடுத்திருக்கோம், ஒரு சார்பை நம்மளா எடுத்திருக்கோம். இப்போது நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வேணும், ஈக்குவல் டு என்ன செய்வோம், வகையிட போகிறோம் எக்ஸை பொறுத்து, முதல்ல அடுக்கு முன்னால் வந்துடும், 1/4
எக்ஸின் அடுக்கு, இந்த அடுக்கு 1/4 இருக்கா, இதிலிருந்து நம்ம 1 மைனஸ் பண்ணணும். அப்போ 1/4 எக்ஸின் அடுக்கு என்ன வரும்னா -3/4 வரும். இதை குறுக்கு பிறகு எடுத்து சுருக்கணும்னா -3/4 வரும். ஈக்குவல் டு 1/4 எக்ஸின் அடுக்கு -3/4, பகுதியை கொண்டு வாங்க, எக்ஸின் அடுக்கு +3/4ன்னு வந்துடும். நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், f(x)லேருந்து f'(x) கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த மதிப்புகளை நம்ம பிரதி இருப்பாங்க, நீங்கள் எக்ஸ் நாட் போட்டாலும் சரி இல்லை வெறும் எக்ஸ்னு எடுத்தாலும் சரி அதை பற்றி எதுவும் கிடையாது. இப்போ பாருங்கள், f(x)க்கு பதிலாக 16 நம்ம பிரதி போகிறோம். 16 ஈக்குவல் டு இந்த இடத்துல 16 அடுக்கு 1/4 ஈக்குவல் டு இந்த 16 நம்ம 2 அடுக்கு 4 எழுதலாம், இதோட அடுக்கு 1/4, இந்த 4 கேன்சல் சரியா. அப்போ என்ன இருக்கு பாருங்க, 2 அடுக்கு 1 தான். அதுக்கு அடுத்தது f'(16), இந்த f'(x) இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 16 பிரதிட போகிறோம். என்ன வரும் பாருங்கள், 1/4 × x. இப்போது இந்த இடத்துல இந்த 16 இருக்கா, அதாவது எக்ஸுக்கு பதிலாக இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம 16 பிரதிடுவோம். 16 எப்படி எடுத்துடும், 2 அடுக்கு 4 எழுதிட்டோம், இதனுடைய அடுக்கு இந்த 3/4 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு 1/4 அப்படியே வந்துடும், இந்த 4 நமக்கு கேன்சல். அப்போ 2 அடுக்கு 3 = 8 சரியா. அப்போ 1/4 = 32 சரியா. இப்போ பாருங்கள், நமக்கு நேரியல் சமன்பாடுக்கு என்ன ஃபார்முலா, L(x0) = என்ன, f(x0) + f'(x0) × x - x0, இதான் ஃபார்முலா. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு f(x0)னா அங்கே பாருங்கள் f(16) கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதான் என்னது, அதாவது இந்த x0 மதிப்பை பிரதிட்டு சுருக்கியிருக்கோம் இல்லையா, அதான் என்ன, 2 + f'(x0)னா அந்த f'(16)னு அர்த்தம், 1/32 x - x0, x0 எவ்வளவு, 16 சரியா, 16 உள்ளே பெருக்கிடுங்க, ஈக்குவல் டு 2 + இந்த 1/32 உள்ளே பெருக்கிறோம், 1 எக்ஸையும் பெருனா எக்ஸ், அப்போ x/32 மைனஸ் இந்த இடத்துல பாருங்கள், 16 நம்ம எதை கொண்டு பெருக்கிறோம், 1/32 கொண்டு பெருக்கிறோம், 1 16 = 16, 2 16 = 32, அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 1/2 ஈக்குவல் டு 2 - 1/2 +x/32 இது பாருங்கள். இது குறுக்கு பெருக்கு எடுத்துருவோமா, இந்த இடத்துல எதுமேலாம் 1 இருக்க அர்த்தம், பகுதியை பெருக்குனா 1/2 குறுக்கு பெருக்குனா 2 × 4 -1 × 1, அப்போ என்ன வரும், 3/2. அப்போது இந்த இடத்துல 3/2 +x/32 இது வந்து L(x0). இது வந்து என்ன அப்படின்னா, நமக்கு தேவையான நேரியல் மதிப்பை தரக்கூடிய சமன்பாடு. நமக்கு எதோட மதிப்பு வேணும், 4th√15 4th√15 இதோட மதிப்பு தான் வேணும். இது வந்து எதுக்கு சமமாக இருக்கும்னா, f(15) இல்லையா, f(15) இது வந்து எதுக்கு சமமாக இருக்கும்னா, தோராயமாக எதுக்கு சமமாக இருக்கும், L(15)க்கு சமமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, இதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பிரதிட போகிறோம், 15 பிரதிட்டால் போதும், தோராயமாக 3/2 அப்படியே வந்துடும், ப்ளஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதிட போகிறோம், 15/32 15/32 ஈக்குவல் டு தோராயமாக இந்த 3/2 அப்படின்னா என்ன அர்த்தம், 1.5, 3 2 கொண்டு வகுத்தா 1.5. இப்போ பாருங்கள், எதை கொண்டு வகுக்கணும், 15 நம்ம எதை கொண்டு வகுக்கணும், 32 கொண்டு வகுக்கணும், வகுக்க முடியுமா பாருங்கள், 15 எதை கொண்டு வகுக்க போகிறோம், 32 கொண்டு வகுக்க போகிறோம், வகுக்க முடியாது, அப்போ இங்கே 0 சேர்த்துருங்க, இங்கே 0 சேர்த்து புள்ளி வச்சுருங்க. 150 150 எத்தனை இது வரும், 4 வருமா, 4 32 என்ன வரும் பாருங்கள், 4 2 8 4 3 12 128 கழிச்சிருங்க, 10 - 8 கழிச்சா 2, 4 - 2 கழிச்சா 2, 22. இப்போ பாருங்கள், இங்கே 0 சேர்த்துருவோமா, 0 சேர்த்துட்டா 220. அப்போது இதில் எத்தனை வரும் பாருங்கள், நமக்கு 6 வருமா, 6 32 வருமா, 6 வரும், 6
ஆறு 32 பேருக்குன்னா 6 12 12 2 மிச்சம் 1 6 3 18 11 19 கரெக்டாக வந்துருச்சு. சரியா, இப்போ கழிச்சு எழுதிருங்க. 10 2 கழிச்சா 8, இந்த இடத்துல 1 இருக்கும். 11 11 9 கழிச்சா 2, அப்போ 28. இப்போ பாருங்கள், மறுபடியும் ஜீரோ சேர்த்துருவோம். 280, 280ல் எத்தனை 32 இருக்கும்? 8 இருக்குமா? 8 இருக்கும். அப்போ பாருங்கள், 8 கொண்டு போயிருங்க. 8 2 16, 16 6 மிச்சம் 1, 8 3 24, 24 இங்கே என்ன வச்சு, 8 2 16, 16 6 மிச்சம் 1, 8 3 24, 24 25. சரியா, பாருங்கள், 10 10ல் 6 கழிச்சா 4, இந்த இடத்துல என்ன இருக்கும், 7, 7 5 கழிச்சோம்னா 2. சரியா, மறுபடியும் ஜீரோ சேர்த்துங்க. 240, 240ல் எத்தனை வரும்? 7 வருமா? 7 பாருங்கள், 7 2 14, 14க்கு 4 மிச்சம் 1, 7 3 21, 21 ஒன்றையும் கூட்டினா 22. கழிச்சிருங்க, என்ன வருமா, 10 10ல் 4 கழிச்சுனா 6, இந்த இடத்துல 3, 3லேருந்து 2 கழிச்சா என்ன வந்துடும், 1 இல்லையா. அதுக்கடுத்து திரும்ப ஜீரோ சேர்த்துங்க. 160, 160ல் 5 வந்துருமா? 5 32 160, 5 32 160 கரெக்டாக ஜீரோ வந்துருச்சு. பாருங்கள் என்ன வந்திருக்கு, 0.46875 வந்திருக்கு. தோராயமாக 1.5 ப்ளஸ் 0.468. நம்ம புக்கில் இந்த இடத்த முழுசாகி கொடுத்துருப்பாங்க. சரியா, நீங்கள் அப்படியே விட்டுட்டாலும் தப்பு கிடையாது, இது வந்து தோராய மதிப்பு தான். நான் உங்களுக்கு புக்கில் இருக்க ஆன்சரை கொண்டு வந்துடுறேன். இந்த இடத்த முழுசாகனா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை பார்க்கணும். இது 5, 5 விட அதிகமாக இருந்தால் இந்த 7 கூட 1 கூட்டணும். இங்கே 5 தான் இருக்குது, அப்போ இந்த 7 கூட 1 கூட்டினா 8. தோராயமாக இது ரெண்டையும் கூட்ட போகிறோம். எதை எதை, 1.5 0.4688 கூட்டுறோம். அப்போ என்ன வருமா பாருங்க, 8 8 6 9 1. சரியா, 1.9688 இதுதான் நமக்கு தேவையான எதோட மதிப்பு, 4√15 மதிப்பு. சரியா, நம்ம எதை முடிச்சிட்டோம், ரெண்டாவது இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது மூன்றாவது பாருங்கள், கனமூலம் √26, இதனுடைய நேரியல் மதிப்பை நம்ம என்ன செய்யணும், தோராயமாக கண்டுபிடிக்கணும். இதை கொஞ்சம் பிரித்து எழுதுவோமா, இங்கே கனமூலம் இருக்குது, இந்த 26 பக்கத்தில் இருக்கக்கூடிய கனமூல நம்பரை என்னென்னு பார்க்கணும். 27 இல்லையா, 27 கனமூலம் 3, ஆனால் அங்கே என்ன இருக்குது, 26 இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதணும், 27 மைனஸ் 1 எழுதுகிறோம். இது வந்து எக்ஸ் நாட்னோ, இதை வந்து டெல்லி எக்ஸ் நாட்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா, இப்போ பாருங்கள், நம்ம எப்பயும் போல் இதை எப்படி நம்ம எழுதலாம்னா, 26√1/3 எழுதலாம். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், f(x)னு ஒரு சார்பு எடுக்க போகிறோம், அது வந்து x-னு எடுத்துட்டோம், அடுக்கு என்ன வரணும், 1/3. சரியா, இப்போ பாருங்கள், இதை நம்ம x-ஐ பொறுத்து வகையிட போகிறோம். f'(x) ஈக்குவல் அடுக்கு முன்னால் வந்துடும், 1/3 x-இன் அடுக்கு, இந்த 1/3லேருந்து 1 நம்ம மைனஸ் பண்ணணும், ஈக்குவல் டு 1/3 x-இன் அடுக்கு. இதை சுருக்கிடலாமா, என்ன இருக்குது பாருங்கள், 1/3 மைனஸ் 1 அப்படின்னா குறுக்கு பிறகு எடுங்க, 3 குறுக்கு பிறகுங்க, 1 ஒரு 3 அப்போ என்ன வரும், மைனஸ் 2/3. அப்போ எக்ஸின் அடுக்கு மைனஸ் 2/3 ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு. தொகுதியில் இருக்கும்போது எக்ஸின் அடுக்கு மைனஸில் இருக்குது, பகுதி கொண்டு தான் ப்ளஸ்ஸாக மாறிடும், எக்ஸின் அடுக்கு 2/3. சரியா, இது வந்து எதோட மதிப்பு, f'(x)ோட மதிப்பு. இப்போ பாருங்கள், நம்ம என்ன செய்யணும், எக்ஸ் இருக்க இடத்துக்கு 27 இல்லை, எக்ஸ் நாட்னு மாற்றிக்க வேண்டியதான். எக்ஸ் இருக்கலாம், எக்ஸ் நாட்னு மாற்றிக்கிட்டு இந்த மதிப்பை நம்ம பிரதியிட வேண்டியதான். 27 நம்ம பிரதியிட போகிறோம். பாருங்கள், f(27) ஈக்குவல் டு 27 அடுக்கு 1/3 ஈக்குவல் டு, இந்த 27 நம்ம எப்படி எழுதலாம், 3 அடுக்கு 3 எழுதலாம், இதோட அடுக்கு 1/3, இந்த 3 கேன்சல், 3 அடுக்கு 1னா 3 அர்த்தம். அதுக்கடுத்தது f'(27) பாருங்கள், என்ன வரும் நமக்கு, f'(27) இங்கே இருக்குது பாருங்கள், 1/3 இன்ட்டு எக்ஸு, எக்ஸுக்கு போல 27 நம்ம 3 அடுக்கு 3 எழுதலாம், இதுக்கு அடுக்கு என்ன இருக்குது, 2/3. இப்போ இந்த 3 கேன்சல் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு 3 ஸ்கொயர்னா 9, 3 இருக்குது அடுக்கு 2 இருக்குது, அதனால 3 ஸ்கொயர்னா 9, 1/3 9 27. இது வந்து f'. சரியா, டபுள் டேஷில் டேஷ் இங்கே இருக்கு இல்லையா, f'(x)ல் நம்ம என்ன செஞ்சோம், எக்ஸுக்கு போல 27 பிரதி, அதாவது எக்ஸ் நாட் 2 1 தான். சரியா, இப்போ பாருங்கள், நமக்கு நேரியல் தோராய மதிப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா, l(x) ஈக்குவல் டு, இல்லை x0 ஈக்குவல் டு f(x0)
plus f dash of x naught. இந்த இடத்துல x மைனஸ் x நாட் சரியா. எஃப் ஆஃப் x நாட்னா x நாட்டுக்கு பதிலாக நம்ம என்ன மதிப்பு பிரதிட்டு இருக்கோம், 27 பிரதிட்டு இருக்கோமா, அப்போ எஃப் ஆஃப் 27, எஃப் ஆஃப் 27 தான் எஃப் ஆஃப் x நாட்டு, அப்போ இந்த இடத்துல 3 ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் x நாட்னா x நாட்டுக்கு நம்ம என்ன பிரதி 27 பிரதிட்டு இருக்குமா, அப்போ அந்த தான் வரும் என்னது 1/27 x மைனஸ் x நாட், x நாட்டோட மதிப்பு என்ன 27 ஈக்குவல் டு 3 ப்ளஸ் இந்த இடத்துல பாருங்கள் என்ன வரும் நமக்கு உள்ளே பெருகிறோமா, 1 எக்ஸையும் பெருங்கன்னா எக்ஸு எக்ஸ் பை 27 மைனஸ் 1/27 27 பெருங்கன்னா 1 வரும், அதாவது நம்ம பெருக்கும்போது இந்த 27 இந்த கேன்சல் ஆகி 1 மட்டும் வரும் ஈக்குவல் டு 3லேருந்து 1 மைனஸ் பண்ணிட்டா 2 ப்ளஸ் எக்ஸ் பை 27. இதுதான் நமக்கு தேவையான எல் ஆஃப் எக்ஸ் நாட், அதாவது நமக்கு தேவையான மதிப்பை தரக்கூடிய ஒரு நேரியல் வடிவம் சரியா. இப்போ இதை பயன்படுத்தி தான் நம்ம எதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும், 26. தேர்ஃபோர் 26 ✕ 1/3 இது வந்து எதுக்கு சமமாக இருக்கும்னா, தோராயமாக சமமாக இருக்கும்னா எல் ஆஃப் 26 சமமாக இருக்கும். பாருங்கள் இங்கே இருக்கா இந்த எல் ஆஃப் எக்ஸ் நாட் இருக்கா, இதில் எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதிட போகிறோம், 26 பிரதிட்டுனா நமக்கு தேவையான அந்த தோராய மதிப்பு கிடச்சிரும். பாருங்கள் தோராயமாக இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம், 2 அப்படியே வந்துடும், எக்ஸ் இருக்கா எக்ஸுக்கு பதிலாக 26/27 தோராயமாக 2 ப்ளஸ் 26 எதை கொண்டு வகுக்கணும், 27 கொண்டு வகுக்கணும், வகுக்கலாமா பாருங்கள், 26 ஐ 27 கொண்டு வகுக்க முடியாது, அப்போ இங்கே 0 சேர்த்துங்க, இங்கே 0 சேர்த்து பாயிண்ட் சரியா. 260 260 எத்தனை 27 இருக்கும், 9 இருக்குமா, பாருங்கள் 9 ✕ 7 = 63 மிச்சம் 6 9 ✕ 2 = 18 18 ஒரு 6 கூட்டினா 24 கழிச்சிருங்க, 10 3 கழிச்சிட்டோம்னா 7 இங்கே என்ன இருக்கும், 9 இருக்குமா, அப்போது சாரி 5 இருக்குமா, 5 4 கழிச்சா 1. இப்போ பாருங்கள் திரும்பி இங்கே ஒரு 0 சேர்த்துருவோம், 170 இல்லையா, 170 எத்தனை 27 இருக்குன்னா 6 இருக்கும் இல்லையா, அப்போ 6 கொண்டு பெருக்கிங்க, 6 ✕ 7 = 42 மிச்சம் 4 6 ✕ 12 12 ✕ 4 கொண்டா 16 அங்கே என்ன வந்துடும், 8 வந்துடுமா, 8 திரும்பி ஒரு 0 சேர்த்துக்குங்க, 80 80 நமக்கு எத்தனை 27 வரும், 2 வருமா, 2 ✕ 27 = 54 கழிச்சிடலாமா, 10 4 கழிச்சோம்னா 6 இந்த இடத்துல என்ன இருக்கும், 7 5 கழிச்சா 2 அப்போ 226 மறுபடியும் ஒரு 0 சேர்த்துங்க, 26 இப்போது என்ன வரும் பாருங்கள், 9 வருமா, இதே தான் திரும்ப வந்துருக்குமா, 207 தான் திரும்ப வந்திருக்கு, அப்போ திரும்ப அந்த இடத்துல 9 வரும். இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள், 0.96 இந்த இடத்த நம்ம முழுசாக்கி எழுதலாமா, இதுதான் நமக்கு ஆன்சர், இந்த இடத்த நம்ம முழுசாகிறோம் அப்படின்னா இதுக்கு வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பரை பார்க்கணும், இது 5 விட அதிகமாக இருந்தால் இது கூட 1 நம்ம கூட்டலாம், அப்போது இங்கே 9 இருக்குது, 5 விட பெரிய நம்பர் இது கூட என்ன செய்யணும், 1 கூட்டலாம், 2 கூட 1 கூட்டினா 3 சரியா. தோராயமாக இப்போ பாருங்க இங்கே வந்து முழியன் 0 இங்கே முழியன் 2 முழியன்னா முழியன் கூட தான் கூட்டணும், 0 2 கூட்டினா 2 தசமையன் அப்படியே வந்துடும், 2.963 அதாவது 2னா என்ன அர்த்தம், 2.000 அர்த்தம், இது கூட எதை கூட்டுறோம், 0.963 கூட்டுறோம் என்ன வந்துடும், 2.963 இதுதான் நமக்கு தேவையான 26 ✕ 1/3 அப்போ என்ன அர்த்தம், கியூப் ரூட் ஆஃப் 26 தோராய மதிப்பு சரியா. அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது, நன்றி.